மெக்னீஷியம் அளவு அதிகமாக இருக்கிற தண்ணி இது. நான் ஓப்பன் பண்ணுங்கள். தண்ணி பிடிச்ச உடனே ஒரு கலர்ஸ் பாருங்கள், எப்படி ஒரு ஒயிட் கலரில் ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மெக்னீஷியம் லெவல் டிசால்வ் ஆகி தெளிவாகுது. வெறும் நைட்டில் தான் இது மாதிரி ஆகுதா? ஓகே, அது ரெஸ்ட் ஆகிற வரைக்கும் பார்ப்போம். ஐடியலாக ஆகுது அது. ஸோ இது மெக்னீஷியமா இல்லை மினரலா இல்லை தண்ணியில் என்னென்ன இருக்குதோ அதோடைய காம்பவுண்டாக இல்லை என்னென்னு தெரியல. ஸோ இந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணோம். நைட்டில் மட்டும் இது மாதிரி ஆகுது. ஸோ இப்போ தெளிவாயிடுச்சு. ஓகே, அதை ஊற்றிட்டு திரும்பியும் பிடிங்க. ஓகே, அகெயின் இந்த ஒயிட் கலரில் கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஆகுது. கொஞ்சம் கழிச்சு அது வெட்டி சாவது. இதில் குளோரின்லாம் எதுவும் கலக்கலை, கிரவுண்ட் வாட்டர் தான். நான் நைட்டில் மட்டும் இது மாதிரி ரியாக்ஷன் மாறுது. ஸோ இது என்னன்னு தெரியல. இது லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி தான் செக் பண்ணோம். வாட்டரோட டிடிஎஸ் லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு இது ரிசல்ட்ஸ் தெரியும். ஓகே ஓகே, அது ஊற்றிடுங்க. ஓகே, தேங்க்யூ.